வெல்கம் டு அணுவின் உலகம். இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே ஈவினிங். சாட்டர்டேனா ரிலாக்ஸ்டு சாட்டர்டே தான், பட் இருந்தாலும் நமக்கு வேலை கம்மியாகவே இருக்காது. ஸோ இன்றைக்கும் அப்படி தான் ஒரு பிஸியாக தான் போயிட்டுருக்கு. மல்டி டாஸ்கிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பக்கமாக ஓடுது, ஒரு பக்கம் டின்னர் பண்ணணும், ஒரு பக்கம் உங்களுக்கு வீடியோ கவரேஜும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய பிஸி சாட்டர்டேயில் உங்களையும் கூட சேர்த்துக்க போகிறேன். வாங்க நம்ம சாட்டர்டே ஈவினிங் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதோட நான் சண்டே வந்து என்ன பண்ணேன், வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து என்னோட மீன் தொட்டி. ஸோ மீன் தொட்டியில் புதுசாக என்ன ஆட் ஆகிருக்குன்னா, இந்த மணி பிளான்ட் தாங்க ஆட் ஆகிருக்கு. சூப்பராக வளருது. எங்கள் வீட்டில் இருந்த இன்னொரு மணி பிளான்ட்லேருந்து குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி இதில் வச்சோம், ஆனால் அழகாக வளருது. வேரெல்லாம் வந்து தொட்டிக்குள்ளே போயிட்டுருக்குது. அது வந்து மீனுங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இது வந்து கொத்தமல்லி செடி. இது சும்மா ஒரு குட்டி பாட்டில் தான் வச்சுருக்கோம், பட் நல்லா தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா நமக்கு மேலே அந்த லைட் எரியுது இல்லையா, அந்த லைட் வந்து எவ்ரிடே ஒரு 5 times ஒரு 1/2 hour எரியும். ஸோ அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த செடிகளும் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டோட வேர் எவ்வளோ போயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஃபிஷ் எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கும் வந்து இப்போ சாட்டர்டேயில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, மாவு ஓடிட்டுருக்கு. மாவு பாருங்கள், உளுந்து எனக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பொங்க பொங்க ஆட்டினா தான் நமக்கு இட்லி சூப்பர் சாஃப்டாக வரும். அடுத்து வந்து நம்ம டின்னர் டைம். நான் டின்னருக்கு என்ன பண்ணேன்னா, பேட்தாய் நூடுல்ஸும் காலிஃப்ளவர் ரோஸ்ட்டும் தான் பண்ணேன். ஸோ இந்த ரெண்டு ரெசிபியும் சூப்பர் சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி. காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு 1 tablespoon ஆயில் தாங்க ஊற்றினேன். எப்படி பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எப்பயும் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பர் ஸ்பெஷலாகவும் இருக்கும். என்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து எப்பயுமே சாட்டர்டே சண்டே வந்து ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பேன், ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, சில்லி கார்லிக் சாஸ். இப்போ பாருங்கள், நான் இந்த 1/4 cup ஒரு 1/4 எடுத்திருக்கேங்க இந்த கார்லிக் சாஸு. எனக்கு வந்து காரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ஸ்வீட்டுக்கு வந்து மேப்பிள் சிரப் ஆட் பண்ண போகிறோம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், காரம் ஸ்வீட் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இதோட ப்ரிப்ரேஷன் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், ஏன்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இது ரொம்ப சிம்பிள், பட் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஆயில் கூட ரொம்ப கம்மியாக தான் போட போகிறேன். ரோஸ்ட்னோடனே நிறைய ஆயிலெலாம் நினைக்காதீங்க, ஏன்னா நான் வந்து அவனில் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், மேப்பிள் சிரப் எவ்வளோ எடுத்திருக்கேன் பாருங்கள், 1-2 tablespoons இருக்கும். அதை இதில் ஊற்றிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த ரோஸ்ட்ல வந்து நான் ஆயில் கம்மியா போடுவேன், அதுதான் இதோட ஹைலைட்டேவும். சோ நம்ம வந்து இத நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேசா வந்து தவால ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவன்ல வைக்க போறேன். முதல்ல நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா நம்மளோட காலிஃப்ளவர் மேரினேஷன் ரெடியாக இருக்குது. சும்மா ஒரு 10 நிமிஷம் தான் ஊறி இருக்குங்க, அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை. இது நினச்ச உடனே செய்யலாம் இந்த ஸ்நாக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த தவாவை ஹீட் பண்ணியிருக்கேன். எவ்வளோவில் வச்சுருக்கேன் அப்படின்னா 5 வச்சுருக்கேன். நம்ம கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம பாத்திரத்தை வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி பண்ணால் நமக்கு ஈஸியாகிடும். ஸோ இது நல்லா காஞ்சோடனே நம்ம எண்ணெய் ஊற்றி வறுக்கலாம். இந்த தவாவில் வந்து இப்போ ஆயில் ஊற்றிருக்கேன். இது வந்து 1 tablespoon ஆயில் ஊற்றிருக்கேன், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே நான் ஆட் பண்ணலை. இது கொஞ்சம் காஞ்சிருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை ஃபுல்லாக வந்து இதில் போட போகிறேன். போட்டு நம்ம வந்து நல்லா இதை கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் அடுப்பில் வச்சுருக்கலாம். இங்கே வந்து நூடுல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாத்திரம் வந்து கீரை வதக்குனேன். ஸோ கீரையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சும்மா அதுலேயே தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இது கொதிச்சோடனே நம்ம நூடுல்ஸை போட்டுடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காலிஃப்ளவர் வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம வந்து இப்போ மேப்பிள் சிரப்பு கார்லிக் சாஸ்லாம் போட்டிருந்தோம்ல, அந்த வெட்னஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி கொஞ்சம் அப்படி ட்ரை ரோஸ்ட் ஆகும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து அவனில் மாற்றிடலாம். ஸோ அவனை வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்கணும். 450 degrees Fahrenheit நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவனுக்குள்ளே எவ்வளோ நேரம் வைக்க போகிறேன் அப்படின்னா 15 minutes வைக்க போகிறேன். ஸோ சரியாக வந்துடும் ரோஸ்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து இந்த ட்ரே பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதில் வந்து நம்ம ஆல்ரெடி லேசாக பேன் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் அந்த பேக்கிங் ட்ரேயில் போட போகிறேன். ஸோ பாருங்கள், நமக்கு கரெக்ட்
சாஃப்ட்டாக வந்துருச்சு பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு ட்ரையாக வந்துருச்சு. இப்போ சப்போஸ் உங்ககிட்ட அவன் இல்லைன்னா நீங்கள் அப்படியே அடுப்புலையே வச்சே அந்த கடாயிலையே நீங்கள் ரோஸ்ட் பண்ணிடலாம், நல்லா தான் வரும். எனக்கு அவன் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால நான் இதெல்லாம் மாற்றிடுவேன். ஸோ இதை மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு ஆயில் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஊற்றலைங்க, அவ்வளோதான். இதை வந்து நம்ம அவனில் ரோஸ்ட் பண்ண போகிறோம், சூப்பராக வந்துடும் ரோஸ்ட்டு. இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு, ஓரளவுக்கு மொறு மொறுன்னு வந்துருச்சுல. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அவனை ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக ரெடியாக இருக்கும். நான் அதுக்கப்புறமும் ஒரு 3 மினிட்ஸ் அவனுக்குள்ளேயே வச்சுட்டு அப்புறம் வெளியில் எடுக்க போகிறேன். இங்கே வந்து நம்ம உளுந்தை எடுத்தாச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்குன்னு. ஸோ உளுந்துலேருந்து ஒரு 2 கை இந்த டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா கேப்ப தோசைக்காண்டி. இங்கே அரிசி வந்து பாதி அரிசி கிரைண்டரில் போட்டிருக்கேங்க, அது ஓடிக்கிட்டு இருக்குது பாதி அரிசி. ஸோ நம்ம உளுந்தை எடுத்து வச்சுட்டு அரிசியை போட்டுறணும். போட்டுட்டு நான் நிறைய உளுந்து இருந்ததுனால நான் அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், நமக்கு கேப்ப மாவு தோசை சுடுறதுக்கு சூப்பராக இருக்கும்னு. அடுத்து வந்து இங்கே தர்ஷனா என் கூட ஃபேஸ் டைமில் பேசிகிட்டே தான் நான் வேலை பார்த்துட்ருந்தேன். இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஸோ நம்ம நூடுல்ஸ்க்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பேட்தாய் நூடுல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி, இந்த பேக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து ரைஸ் ஸ்டிக் நூடுல்ஸ் தான், ஆல்ரெடி என்கிட்ட இருந்த பேக்கெட்லேருந்து நான் கொதிக்க போட்டுட்டேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா, இது கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. எனக்கு ஆல்ரெடி ஸ்டவ்லேயே இருக்கிறதுனால அப்படி கொதிச்சுட்ருக்கு. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு, 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கும். நான் அந்த கீரை பாத்திரத்தில் பண்ணதுனால கொஞ்சம் 2 கீரையும் இருக்கு அதோட சேர்ந்து. இப்போ நம்ம வந்து அந்த காலிஃப்ளவர் ரோஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அதே தவா தான் யூஸ் பண்ணுறேன். மினிமமாக தான் பாத்திரம் யூஸ் பண்ணணும். ஸோ அதிலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. இதில் நமக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக பேட்தாய்னா கரெக்டாக ஸ்ப்ரவுட்ஸு, பீன் ஸ்ப்ரவுட், அப்புறம் ரெட் கேப்சிகம் அந்த மாதிரி கரெக்டாக போடுவாங்க. நான் என்கிட்ட இருந்த காய் தான் மஷ்ரூம் வதக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கேப்சிகம் இருக்குது, எல்லோ கேப்சிகம், ஆரஞ்சு கொஞ்சம் இருந்தது, ஜுக்கினி இருக்குது. ஸோ எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் நம்ம அவனில் வந்து காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன் அவனை. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அந்த ஹீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இங்கே மேலே வந்து நமக்கு மஷ்ரூம் வதங்கிருச்சு. எப்பயுமே மஷ்ரூம் உதவ போட்டுறணுங்க, கொஞ்சம் தண்ணி விடும். அடுத்து இந்த காயெல்லாம் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக நமக்கு வதங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட வந்து கொஞ்சம் கார்லிக் பீஸும் கொஞ்சம் போட்டேன், போட்டு இது வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணணும் பேட்தாய் நூடுல்க்கு. இந்த பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். அடுத்து வந்து கார்லிக் சாஸ் காரத்துக்கு. ஸோ அது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் கையில், அதில் வந்து 1/4 போட்டிருக்கேன் காரம். அடுத்து வந்து லைட் சோயா சாஸ் அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, லைட் சோயா சாஸு. ஸோ நம்மளோட பேட்தாயில் வந்து எல்லா ஃப்ளேவரும் கலந்துருக்கணும், காரம் இருக்கணும், இனிப்பு இருக்கணும், உப்பு இருக்கணும், புளிப்பும் இருக்கணும். ஸோ புளிப்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புளி பேஸ்ட்டு. என்கிட்ட புளி பேஸ்ட் இருக்குது, அதனால் அதிலிருந்து கொஞ்சமாக நான் போட போகிறேன். உங்ககிட்ட புளி பேஸ்ட் இல்லைனா கொஞ்சமாக புளி எடுத்து அதை கரைச்சி அந்த தண்ணியும் நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடச்சிரும். நான் என்கிட்ட பேஸ்ட் இருக்கிறதுனால நான் அதையே யூஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் இவ்வளோண்டு தான் போட்டிருக்கேன், அதுவே வந்து நல்ல புளிப்புத்தன்மை கொடுக்கும். அதனால் அதை வந்து நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கணும். அந்த புளி பேஸ்ட் கரையுதா பார்த்தீங்களா. நான் என்ன பண்ண போகிறேன்னா தண்ணி ஊற்ற போகிறேன். 1/3 கப்பில் வந்து தண்ணி போட்டிருக்கேன். தண்ணியை ஊற்றி அந்த புளியை வந்து நல்லா நம்ம வந்து கையை வச்சு கரைச்சிடலாங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து சாஸு. இந்த சாஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம நூடுல்ஸ் முடிகிற நேரத்தில் இதை ஊற்றி விட்டுட்டோம்னா நூடுல்ஸில் வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கிடும். ஸோ நீங்கள் வந்து நான் பேட்தாய் வந்து 1.5 கேஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சாஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு, இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அடுப்பில் பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த நூடுல்ஸை நம்ம இதில் கலந்துடலாம். இது வந்து ரைஸ் ஸ்டிக் நூடுல்ஸ் தான், அதனால் நமக்கு ஒன்றும் நல்லது தாங்க உடம்புக்கு. ஸோ இதை நல்லா வந்து நீங்கள் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா காயோட இந்த நூடுல்ஸ் வந்து ஃப்ளேவர் நல்லா இறங்கிடணும். நீல நீளமாக இருக்கிறதுனால நான் அந்த கிச்சன் சிசர்ஸை வச்சு ஓரளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கிட்டேன் நூடுல்ஸை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கி நல்லா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டே மிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுருங்க, அது வந்து நல்லா கொஞ்சம் இறங்கியிருக்கும். அடுத்து வந்து
நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சாஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நூடுல்ஸில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா நான் ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சிட்டேன். குறைச்சிட்டு இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நமக்கு அந்த ரைஸ் ஸ்டிக்கில் இறங்கணும். ஏன்னா அது வந்து பிளாண்டாக தான் இருக்கும். நம்ம ஒன்றுமே போடல இல்லையா, நம்ம என்ன ஃப்ளேவர் போடுறோமோ அது மாதிரி தான். இப்போ நம்ம இடியாப்பம் செய்யும் போது செய்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். பட் இது வந்து ஒரு வேறு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சாஸ் ஃப்ளேவர் எல்லாம் இறங்கிருச்சு. இந்த டைமில் பேட்தாயில் வந்து எப்பயுமே நிலக்கடலை போடுவாங்க, பீனட்ஸ் போடுவாங்கங்க. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ பீனட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு, ஒரு 1/4 கப் எடுத்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நான் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பீனட்ஸ் ரொம்ப வாயில் வந்தால் பிடிக்காது. ஸோ நான் ஓரளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு காரமோ புளிப்போ எதுவும் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த டைமில் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக என்ன ஃப்ளேவர் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் அவ்வளோதாங்க. இதோட வந்து நமக்கு அந்த பேட்தாய் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு டின்னர் ரெடி. காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு சூப்பர் ஹாட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அவன்லேயே வச்சுருந்ததுனால உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் டின்ட்டும் வந்துருச்சு. அப்புறம் இந்த பக்கம் வந்து பேட்தாய் நூடுல்ஸ். இதுதான் வந்து என்னோடய சர்விங் பவுல். ஸோ சூப்பராக சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் எங்களோட டின்னரை. டின்னர் முடிச்சுட்டு பாருங்கள், எனக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் அரிசி ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ நமக்கு தோசை மாவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்த கிரைண்டரில் என்ன போட போகிறேன் அப்படின்னா பணியாரத்துக்கு மாவாட்ட போகிறேன். ஸோ எனக்கு இந்த வீக் வந்து ஸ்ருதிக்கு வின்டர் பிரேக். ஸோ அவள் வீட்டில் தான் இருப்பாள். ஸோ வெரைட்டியாக அவளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த மாவு வந்து நான் பணியாரமும் பண்ணிக்குவேன், ஆப்பு தோசையும் பண்ணிக்குவேன். அதனால் ஓரளவுக்கு நைஸாக தான் ஆட்டுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் என்ன போட்டிருக்கேன்னா பச்சரிசி 1 கப்பு, புழுங்கரிசி 1 கப்பு, 1/4 கப்பு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒரே இதிலையே ஊற வச்சுட்டேன். ஸோ ஊற வச்சு இதை ஆட்டி நம்ம எடுக்க போகிறோம். இது ஓடிட்டு இருக்கையிலே இன்னொன்று நான் ஊற வச்சுருந்தேன். எதுக்கு ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா கீரை வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஊற வச்சுருக்கேன். கீரை வடைக்கு வந்து 1 கப்பு உளுந்தும் 1/2 கப் கடலைப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கிரைண்டர் ஆட்டும் போதே அந்த வீக்குக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே நான் கையோடு ஆட்டிடுவேங்க. இந்த வடை மாவு மட்டும் நம்ம ஆட்டி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப பரபரன் தான் ஆட்டணும் கீரை வடைக்கு. இதில் உப்பு எதுவுமே போடக்கூடாது. நீங்கள் உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வடை சுடணுமோ அடுத்து ஒரு 3 நாள்குள்ளே சுட்டுறணுங்க. ஸோ நான் வந்து இந்த ஒர்க்கிங் டேயில் 1 நாள் கீரை வடை போட்டுக்கலாம் அப்படின்னு ஆட்டி வச்சுருக்கேன். இங்கே கேப்ப தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பணியார மாவு நான் எடுத்து அந்த பாத்திரத்தில் வச்சாச்சு. இது வந்து நமக்கு தோசை மாவு. ஸோ நமக்கு 4 மாவுமே இந்த வீக்குக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்போ வேணுமோ நம்ம எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு இப்படி சாட்டர்டே எல்லாமே முடிச்சிட்டோம்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஒரு ஜாலியாக ஒரு மூவி பார்த்தோம் நாங்கள் நைட்டு. மறுநாள் சண்டே ஆஃப்டர்நூனுங்க. அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா வேலண்டைன்ஸ் டே இல்லையா, அதனால் இவங்க சொன்னாங்க நீ கடைக்கு போய் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோமா அப்படின்னு சொன்னார். எந்த கடைக்கு கூப்பிட்டு போனார்னா இனியும் வால்மார்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஸ்டோர் கூட்டிகிட்டு போனார். நான் வந்து அங்கே போய் எதுவுமே வீடியோ எடுக்கலைங்க. ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு நான் டிசைட் பண்ணல. அங்கே போய் தான் வாங்கணுமா, ஸோ யோசிச்சுட்டே போனேன். ஆனால் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு அவங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன் பாருங்கள். சைட்லலாம் சூப்பராக இருக்குல்ல. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. நான் இந்த பொருள் தாங்க சீசன் காஸ்ட் அயன் ஸ்கில்லட். இது வந்து இரும்பு கடாய். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வாங்கவே இல்லை. அன்னைக்கு வந்து அந்த கடைக்கு போனப்போ இது நல்ல ஒரு சேலில் இருந்தது, சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் இனிமேல் தான் யூஸ் பண்ணும். இதில் வந்து ரோஸ்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சேனக்கிழங்கு வறுவல், இந்த வறுவல் மாதிரி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு என்ன அட்வான்டேஜ்னா இதை நம்ம மேலே ஸ்டவ் மேலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்குள்ளேயும் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். இதை நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு வீடியோவில் நல்ல ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த காஸ்ட் அயனும் எப்படி சீசன் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி சீசன் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நான் பண்ணிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சூப்பர் ஈஸியான ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நான் என்ன வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் வாங்கினேனுங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட நீங்கள் இந்த சாட்டர்டே ஈவினிங் ப்ளஸ் சண்டே ஸ்பெண்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப். பாய்.